அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்ன எப்போவா அந்நாளிலே சொல்லுங்க அந்நாளிலே அந்நாளிலேனா எந்த நாளை வச்சு சொல்றார் சக்கரியா சக்கரியா புத்தகத்தில் கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கு எத்தனை பேர் தெரியும் நிறைய தீர்க்க தர்சன செக்கரியா வந்து புத்தகத்தில் இயேசு குறித்து எழுதியிருக்கிறார் இங்கே சொல்கிறார் பாருங்கள் அந்நாளிலே அப்படின்னா இந்த நாள் இயேசு குருசு மறித்து உயிர்த்தலிருந்து பிதாவின் வள வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிற நாள் அந்நாளில்னா அவர் உயிர்த்தலிருந்து பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிற நாள் தான் அந்நாளில் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க சொல்லுங்க நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று யாருங்க அந்த ஊற்று யார் அந்த ஊற்று ஏசு கிறிஸ்து ஹாலே லூயா ஊற்றுனா என்னங்க ஒரு குற்றால மாதிரி அப்படியே வந்து மேல இருந்து ஊத்தினே இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னது ஊற்று கீழே இருந்து வரும் சில நேரத்தை கீழே இருந்து எலும்பி அப்படியே மேல இருந்து வந்து ஊற்றும் அதான் ஊற்று எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு அருவி ஊத்துதுன்னு சொன்னா அந்த ஊற்று எங்க கிளம்பி வந்து ஊத்துது அதான் ஊற்று இந்த ஊற்று எப்படியா ஒரு தெளிவா சொல்றாரு பாருங்க திறக்கப்பட்டு ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் சொல்லுங்க திறக்கப்பட்டு ஒரு ஊற்று அது அழுக்கையும் பாவத்தையும் நீக்குமா அது மாற்றி போடுமா அதுதான் கிறிஸ்து ஏசுன்னு சொல்ல வராரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து ஏசு எப்படி போட்டவரா திறக்கப்பட்ட ஊற்று லூயா எப்போ போய் நிற்கிறீங்களோ அப்போ அவர் எல்லாத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து அந்த அழுக்கெல்லாம் வெளியாற்றி உங்களை பரிசுத்திலையும் நீதியிலையும் நிற்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ அது நிச்சயம் வேணும் அந்த நிச்சயம் வேணும் யாருக்கு ரட்சிக்கப்பட்டவளு யாருக்கு ரட்சிக்கப்பட்டவனு குற்ற உணர்வும் குற்றம் சாட்டுதலும் ஒரு மனிதனை பின்னாடி எழுக்கும் ஆனால் கத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் ஒரு மனிதனை முன்னாடி எழுக்கும் எது வேணும் நீங்கள் நினைக்கிறீங்க அது லூயா அல்லதான் சத்தியத்தை போதிக்கும் போது ரொம்ப தெளிவாக போதிக்கணும் பாருங்கள் எந்த ஒரு மனிதனுமே நீதி மாநிலன்னு வேதம் சொல்லுது ஒருவனும் நீதிமான் இல்லை நீதிமான் ஒரே ஒருத்தர் தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் தான் நம்மளை நீதிமானாக ஆக்குறார் அதுதான் யோவான் எழுத சுசிய புத்தகம் முதலாம் அதிகாட்சி சொல்கிறார் அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் பரிபூர்ணம் அடைகிறோம் எப்படியா அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் பரிபூர்ணமாகிறோம் அப்போ அவருடைய தான் நம்மளை பரிபூர்ணப்படுத்துது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறார் அப்போ எத்தனை பேருக்கு இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்களை கழுவுவார் உங்களை சுத்திகரிப்பார் உங்கள் அழுக்கை நீக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் விசுவாசிக்கு மட்டும் கரங்களை திட்டு தேவனை மகிமைப்படு சில நேரத்தில் ஒரு ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் இதை புரிஞ்சுக்கல தான் பாருங்கள் ஜனங்கள் அப்படியே குன்றி போயிடுவாங்க விசுவாசின் கரத்தில் போய் மாட்டிக்குவாங்க அவன் இன்னும் நசுக்குவான் இன்னும் போட்டு புளிவான் ஜனங்கள குற்ற உணவில் போட்டு தாக்குவான் பாருங்க அதனால தான் ஆண்டவர் குற்றப்படுத்தலை உணர்த்துக்கிறார் வேதம் சொல்லு அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குற்றப்படுத்துவது என்பது வேறு உணர்த்துவது என்பது வேறு உணர்த்துவது என்பது சிந்திக்க வைக்கிறது நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது அதில் தான் தாவிதைக அப்படி சிந்திக்க வச்சாரு அவன் குற்றம் வந்து ஓடி போயிட்ருப்பான் எதுவுமே வாணாம் கத்தர் முன்னாடி போக முடியாதுன்னு ஓடி போயிருப்பான் உணர்த்தப்பட்டதுனால தான் வந்து நின்று கதறான் அண்டவர் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்னை ஈசோப்பினால முழுமையாய் சுத்திகரியம் பண்ணுறான் ஏமே அப்போ தாவீதுக்கு அவ்வளோ நிச்சயம் இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு அதிகமான நிச்சயம் இருக்கிறது ஏன்னா தாவியது கிறிஸ்துவை பார்க்கல தீர்க்க தரிசியாவே இவ்வளோ யோசிக்கிறான் ஆனால் நீங்கள நான் இன்னைக்கு வலது பசத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் குமாரன் உங்களுக்காக எனக்காக அமர்ந்திருக்கிறேன் பிரதான ஆஸ்தாரியராக அமர்ந்திருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏமே அப்போ எவ்வளவு நிச்சயம் நமக்கு இருக்கணும் பாரு ஹாலே லூயா கத்த நல்லவர்